கலையை வடிக்கும் கலைஞர்களுக்கும் அந்த கலைஞர்களை வாழ்த்தும் ரசிகர்களுக்கும் எங்களுடைய வணக்கங்கள். தென்னிந்தியாவின் மிக முக்கியமான விருது, நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச திரை நட்சத்திரங்களுடைய திறமையை அங்கீகரிக்கும் விருது. 62nd பிரிட்டானியா ஃபிலிம் ஃபேர் சவுத் அவார்ட்ஸ் 62வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறது. சினிமாவோட வயசு ஏற ஏற எப்படி அதோட தரமும் புதுமையும் நம்மளை வியக்க வைக்கிறதோ அதே மாதிரி தாங்க நம்ம ஃபிலிம் ஃபேரும். நிச்சயமா ஒவ்வொரு வருஷமும் இந்த விருதுடைய உயரம் இன்னும் மேல இன்னும் மேலன்ட்டு அதிகமாயிட்டே தான் இருக்குது. இன்னும் சொல்லணும்னா இந்திய சினிமாவுடைய எல்லா தரப்புலையும் நடிகர்கள், காமெடியன்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லா தரப்புலையும் அதில் இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய பங்களிப்பு, தென்னிந்திய சினிமாவை சேர்ந்த கலைஞர்களுடைய எண்ணிக்கை, அவர்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த தென்னிந்திய சினிமா கலைஞர்களை வரவேற்று போற்றி அவங்களோட பெருமைகளையும் திறமைகளையும் அங்கீகரிக்கும் இந்த நிகழ்வு தான் 62nd பிரிட்டானியா ஃபிலிம் ஃபேர் சவுத் அவார்ட்ஸ். Best playback singer female, the nominees are Bhavya Pandit, Ovvondrai Thirudugirai, Far Jeeva. Shakti Sri Gopalan and Deekshita Nanni for Madras. Sweta Mogan Yarumilla for Kaviya Thalaivan. Vandana Srinivasan, Unnayippa, Far Kaya. Uttra Unni Krishna, Alagu, Far Saiva. And the winner is... Ellorukkum, en iniya maalai vanakkangal. I'm here to present the award for the best playback singer female for Tamil films. The award goes to Uttara Unnikrishnan. அவார்டு கையில் பிடிக்கிறச்சு சந்தோஷமா இருக்கு. டூ லைன்ஸ் பாடுறீங்களா?